வானியப்பாடி நியூட்டன் பகுதி இணைக்கும் ரயில்வே கேட் சுரங்கப்பாதை பணிகளுக்காக நிரந்தரமாக மூடி ஒரு வருடம் ஆகியும் பணிகள் தொடங்காமல் காலதாமதப்படுத்தி வருவதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் மத்திய மாநில அரசுகளின் சார்பில் ரூபாய் பதினெட்டு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிகள் தொடங்குவதற்காக கடந்த ஆண்டு ரயில்வே கேட் நிரந்தரமாக மூடப்பட்டது ஒரு வருடம் முடிவடைந்த நிலையில் இதன் ஒப்பந்ததாரர் இப்பணிகளை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வருவதால் பொதுமக்கள் ரயில்வே கேட் பகுதியை கடக்க சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் தினமும் சுற்றி வர வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இப்பகுதி வழியாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் இளைஞர்கள் ஆபத்தான நிலையில் நியூட்டன் ரயில்வே கேட் பகுதியை கடந்து வருகின்றனர் அவ்வாறு கடக்கும் பொழுது இளைஞர்கள் விபத்துகளில் சிக்கி காயமடைந்தது வரும் சூழல் தொடர்பாக கதையாக உள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ரயில்வே கேட் மூடி ஒரு ஆண்டு ஆகியும் பணி தொடங்காமல் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கருப்பு சட்டை அணிந்தும் கைகளில் கருப்பு கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தி நியூட்டன் ரயில்வே கேட் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்